அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புக்கரும் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த கோயில்களுக்கு நிலங்கள் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட நிலங்களை அவங்களுடைய இந்த வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எளிதாக நம்ம வந்து ஒவ்வொரு இந்து சமய அறநிலையத்துறைக்கில் இருக்க கோயிலுடைய நிலங்கள் விவரங்களை இன்றைக்கி ஆன்லைனில் பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழக அரசினுடைய பட்டாசிட்டா வெப்சைட்லேயும் ரெண்டும் கம்பேர் பண்ணி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன என்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்மந்தமாக 10 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 95 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்மந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 58 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், ஆர்டிஐ குறித்து 28 காணொலிகள், கிராம சபை சம்மந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே தமிழக அரசினுடைய தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் எப்படி புகார் மனு செய்ய வேண்டும் என்று நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கி வந்து இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த கோயில்களுடைய நிலங்கள் விவரங்களை ஆன்லைனில் பார்க்க இருக்கிறோம். இந்த வெப்சைட்டில் இதோடய வெப்சைட்லேருந்து வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ரைட் சைடில் சென்டரில் கொடுத்துருக்காங்க திருக்கோயில் நிலங்கள்னு சொல்லி. இதில் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக கோயில் நம்பர் தெரியும்னா இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை போட போகிறேன். என்னுடைய ஊரில் வந்து நிறைய லேண்டு வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோயில் சம்மந்தப்பட்டதில் வந்து நிறைய நிலங்கள் எங்கள் ஊரை சுற்றி எங்கள் ஊரில் நிறைய இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி ஆன்லைனில் செக் பண்ண இருக்கிறோம். இதில் ரெட் கலர் போட்டிருக்கிறது கண்டிப்பாக மாவட்டம், மாவட்டத்தை போட்டாச்சு. இப்போ வந்து கீழே கேப்சா கோட டைப் பண்ணுறேன். தேடுதல் கிளிக் பண்ணிட்டேன். கோயில் திருச்செந்தூர் மாவட்டத்தில் இருக்க எல்லாமே வந்துருச்சு. நான் பார்க்க இருக்கிறது வந்து 18வது ரோவில் இருக்கக்கூடிய அருள்பணி கட்டளை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், அதுதான் கிளிக் பண்ணுறேன். காண்கங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு அறிவிப்பு கணக்காக கொடுத்துருக்காங்க. அது படிக்கப்பட்டது, அதாவது இதில் வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுமக்கள் இத்துறை இணையதளத்தில் திருக்கோயில் நிலங்கள் என்ற தலைப்பை தேர்வு செய்து அதன் பின்னர் பட்டியலிட்ட திருக்கோயில்களை தேர்வு செய்தவுடன் திருக்கோயிலுக்கு சொந்தமான முழுவதும் ஒத்துப்போகும் இனங்கள் திரையில் தோன்றும். அந்நிலங்கள் ஆப்பதிவீடு, நகர நில அளவை பதிவீடு மற்றும் சிட்டாவிட்டை பொதுமக்கள் பார்வையிடலாம் அல்லது பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது மட்டுமின்றி பகுதியாக ஒத்துப்போகும் நிலங்களின் உரிமை ஆவணங்கள் வருவாய்த்துறை மற்றும் நில அளவுத்துறை ஆவணங்களோடு ஒத்தாய்வு செய்யப்பட்டு உரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முழுவதும் ஒத்துப்போகும் இனங்களாக மாற்றம் செய்யப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்படும். திருக்கோயில்களுக்கு சொந்தமான அனைத்து நிலங்களது உரிமை ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட திருக்கோயில்களது பெயர்களே இருக்கும். வகையிலான அனைத்து தொடர் நடவடிக்கைகளும் இந்து சமய அறநிலையத்துறை வாயிலாக எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது குறித்து ஏதேனும் கருத்துக்களை அல்லது கோரிக்கைகளை பொதுமக்கள் தெரிவிக்க விரும்பினால் கோரிக்கைகளை பதிவிடுக திட்டத்தின் கீழ் பதிவிடலாம் என ஆணையர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. படிக்கப்பட்டதும் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பர்டிகுலர் கோயிலுக்கான இது வந்து காமிச்சிருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த கோயில் கிடையாது, இன்னொரு கோயில் இருக்குது. அந்த கோயில் இதில் கீழே படிக்கப்பட்டதை கிளிக் பண்ணால் தான் அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. லோட் ஆகிட்டு இருக்குது. பேஜ் லோட் ஆகுது. ஓகே, வந்துருச்சு. திருச்செந்தூர் கோயிலை சார்ந்து நிறைய லேண்டு நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் தூத்துக்குடியில் இருக்குது, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குது, பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிறவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து லேண்ட் பண்ண முடி, அதாவது
பல இடங்கள்லேருந்து வாரிசு இல்லாத நிலைமையில் ஏதாவது சூழ்நிலை காரணமாக கோயிலுக்கு வந்து லேண்டை எழுதி கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஊர் வந்து 66வது நம்பரில் வந்துச்சு. ஸோ நான் அதை 66 நம்பருக்கு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். 66 நம்பரில் வந்துச்சு. ஏற்கனவே நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுனால. ஓகே, 66 நம்பர் கிளிக் பண்ணால் என்னுடைய ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் திருச்சிராப்பள்ளியில் இட்டமலி கிராமம். அது சம்மந்தப்பட்ட பட்டா தான் பார்க்க இருக்கிறோம். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த கோயில், இந்த கோயிலுக்கு இந்த வட்ட திருச்சிராப்பள்ளி வட்டத்தில் இட்டமலி கிராமத்தில் எவ்வளோ லேண்ட் இருக்குது. அதாவது திருச்செந்தூர் கோயில் அறக்கட்டளின் கீழே திருநெல்வேலி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி தலகை இட்டமலி கிராமத்தில் இவ்வளோ லேண்ட் இருக்குங்கிறது அந்த பேஜ் லோட் ஆகுது. இதில் ஏதாவது ஒரு சர்வே நம்பரை பார்த்துட்டு அதே சர்வே நம்பர் வந்து பட்டா சிட்டா வெப்சைட்டில் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா 787 1A 6 ஹெக்டர் 24 ஏரு 0.8 வேல்யூ வந்து இருக்குது. இதே இது நம்ம பட்டா சிட்டா வெப்சைட்டில் மேட்ச் ஆகுதான்னு பார்க்க இருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தாலுகா அதாவது பட்டாச்சிட்ட வெப்சைட்டில் வந்து நம்ம மாவட்டம் தாலுகா கிராமம் சூஸ் பண்ணி எடுக்கிறோம் லேண்டிட்டில். கோயில் நிலம் வெப்சைட்டில் வந்து அந்த கோயில் பேரை போட்டு கோயிலுக்கு கீழே எந்தெந்த ஊர்லெலாம் அந்த கோயிலுக்கு இடம் இருக்குங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறது 787 1A. ஒன் ஏ லோட் ஆயிடுச்சு, பட்டா எடுக்கிறோம். சமிட் கொடுக்குறேன். பேஜ் லோட் ஆயிடுச்சு. 787 1A 6 ஹெக்டர் 24.80 ஏர் வந்து பட்டாச்சிட்டா தமிழக அரசினுடைய வெப்சைட்டில் இருக்குது. அதே வேல்யூ தான் இந்து சமய அறநிலையத்துறை வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகுது, கரெக்டான டேட்டா தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது போக நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய நம்பர்ஸில் ஏதாவது மிஸ்ஸிங்காக இருந்தால் கூட நீங்கள் இந்த கோரிக்கைகளை பற்றிக்கிட்டு இந்த நம்பர்லாம் விசாரிக்கணும் அப்டேட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு ஒத்துப்போனால் தமிழக அரசினுடைய இந்த வெப்சைட்டில், இந்து சமய அறநிலையத்துறை வெப்சைட்டில் டேட்டா வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோயிலுக்குள்ளே டேட்டா மட்டும் பார்த்துருக்கோம். இதிலே வந்து ஆப் பதிவேடு பார்க்குறாருந்தாலும் பார்க்கலாம். ஆப் பதிவேடு வந்து எல்லா நம்பரும் இதில் காமிக்காது. பட்டாச்சிட்டா வெப்சைட்டில் வந்து எல்லா நம்பரும் காமிக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் மட்டும் காமிச்சிருப்பாங்க, முழு விவரங்களை இதில் காமிக்கவே இல்லாது. ஸோ பட்டா அளவை பதிவேடு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஆன்சர் கிடைக்கும். இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்குது. ஏன்னா திருநெல்வேலி மாவட்டம் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் இந்த கோயிலுக்காக லேண்ட்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. என்னுடைய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பயனுள்ள பதிவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.